சரோஜா, அங்க நிக்கிறது உங்க ஸ்கூல் பஸ் தானே? ஐயோ ஆமா, நான் இங்க இறங்கிறேன். வந்து ஏய் ஏய் நாளைக்கு சரியான அலர்ஜி கேஸ். எங்கடி போயிருந்த இவ்வளவு நேரம்? இல்ல வழி தெரியாம நான் மாறி போயிட்டேன். உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? போ போய் நாமகிரி மிஸ்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க. வாங்கடி. ஹலோ, என்ன சார் இங்க? ஊட்டில கல்யாணம்? என்ன கல்யாணம் முடிஞ்சுச்சா? கல்யாணம் இடம் மாறிடுச்சுங்க. நல்ல ஆளு சார் நீங்க, தெரிஞ்சுக்கிட்டு வர வேணா. என்ன ஊருக்கு தானே? வாங்க நீங்க போங்க. நீங்க நடந்தா போக போறீங்க? உட்காருங்க சார். என்ன 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 சார் அப்படி பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான், காமெடியும் காமெடியும் தான். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானா? சரி சரி வாங்க, வண்டியில ஏறுங்க வாங்க. என்ன கோயில் போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். கடையை மாத்த போறியா? கண்ணடிச்சா வராது மட்டும் சொல்ற. பேந்து பேந்து முடிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பள கைய புடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா, உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருந்து மரம் தின்னு கொடுத்தார். கவுண்டர் இந்தாங்க தின்னு. உங்களை யாரு வயல்ல வந்து பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இருட்டு பேசுறது? சீக்கிரம் என்ன ஸ்கூல் ஸ்ட்ரைக்ல? ஆமா தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நட சினிமா போலாம். என்னது சினிமாவுக்கா? விளையாடுறீங்களா? உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகத்தோட நாம ரெண்டு பேரும் எதுக்கு பழகணும்? ஓஹோ, உங்க கூட சினிமா பார்க்குன்னு சுத்தினாதான் நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமா? ஏய், உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சினிமா போறணும். இல்ல அதுக்கு மேல உன் பிரியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரி உக்கார். ஆஹா, எங்க அம்மாட்ட போய் நான் என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன். சரி, சிறுபதி தியேட்டருக்கு நேரம் வந்துறேன்.
ஓகே. இந்த பிரச்சனை தீர போறதில்ல, உள்ளவா பேசி ஒரு முடிவெடுப்போம். சங்கடத்தையும் உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். என் புருஷன் என்ன விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ளக்குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல. அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா? இதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்து செத்துக்கலாமே. வாஸ்தவந்தா, பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன். ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடி. அதுக்கு மட்டும் மனசு வரலங்கிறியே, அதை விட கேவலமானது. நீ இப்ப நடந்துகிட்ட முற இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது? நியாயமான கேள்வி தாண்டி. இத நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு. அதா அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும், இது வக்கீல் ஆகணும், இது என்ஜினியர் ஆகணும், இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டிருந்தேன். ஆனா உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறியை விட உங்களையெல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாண்டி எனக்கு அதிகமாச்சு.
நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன். துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துட்டாரு. அதுல வந்த பழக்கம் தான். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி. இல்ல, இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான். நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளி என்ன சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில் கொடுத்து மிச்ச சில்லறை எங்கடா? பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபாய் கொடுப்பாங்க. அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன்.